முதலாவதாக சிந்துவெளி நாகரிகம் தொடர்ச்சியாக நம்மை வழிநடத்துகிறது என்று ஒரு சொல் முன்வைத்தாலும் தொடர்ச்சியாக நம்மை நம்முடைய சிந்தனையை ஆக்கிரமித்து அலைக்கழித்து இன்னும் அதிகமாக யோசிக்க வைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சொல் என்றுதான் நான் யோசித்து பார்க்கும் பொழுது எனக்கு தெரிகிறது. அது புதிராக இருக்கிறது, புதுமையாக இருக்கிறது, அது புதிய சிந்தனைகளை தோற்றுவிக்கிறது, அது தன்னை நோக்கி அத்தனை நபர்களையும் ஈர்த்து கொண்டே இருக்கிறது காலந்தோறும். அப்படித்தான் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனெனில் இந்த சிந்துவெளி நாகரிகத்தினுடைய அந்த பரந்துபட்ட அந்த நாகரிகத்தினுடைய கூறுகள், அதனுடைய வெளிப்பாடுகள் அத்தனையும் பார்க்கும் பொழுது இன்னும் எவ்வளவு செய்ய வேண்டும் என்ற அந்த வியப்பும் அதே நேரம் மலைப்பும் ஒரே நேரம் ஏற்படுகிறது என்பதுதான் உண்மையான ஒரு ஒரு இந்த நேரத்து இந்த கணத்தினுடைய என்னுடைய சிந்தனை என்றே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனெனில் முன்பெல்லாம் வெறும் அகழாய்வு செய்து பொருட்களை கண்காட்சியில் வைப்பதோடு நின்று விடுவது உண்டு. அநேகமாக அது குறித்தான புத்தகங்கள் வெளிவருவது உண்டு, வரலாற்று ஆய்வாளர்கள் அது குறித்து பேசுவது உண்டு, புத்தகங்களை எழுதுவது உண்டு. ஆனால் திரு பாலாசார் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல இன்று அகழாய்வு என்பது குறித்தான அந்த முழுமையான அந்த 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 தளம் விரிவடைந்து கொண்டே வருகிறது. சமீபத்தில் கீழடியிலிருந்து அத்தனை பகுதிகளுக்கும் நான் சென்று வந்த பொழுது இந்த முறை அகழாய்வில் கிடைத்த பொருட்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சிறு சிறு சின்ன சின்ன அம்சங்களில் கூட ஏகப்பட்ட ஆய்வுகள் செய்ய வேண்டியிருக்கின்றன. அதில் கிடைக்கக்கூடிய அந்த பானை ஓடுகள் எப்படி செவ்வனத்தில் இருக்கின்றன, கருப்பு செவ்வனத்தில் எப்படி இருக்கின்றன, எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அதுவும் முக்கியமான திரு ராஜன் போன்ற ப்ரொஃபசர் ராஜன் போன்ற ஆலோசகர்களோடு அந்த அந்த பயணத்தை மேற்கொண்ட பொழுது உண்மையில் சொல்ல போன வேண்டுமென்றால் அநேகமாக நம் வாழ்நாள் போதாது அது குறித்தான அந்த ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு. முதுமக்கள் தாழியில் எப்படி அந்த கைரேகைகள் பதிந்திருக்கின்றன, அந்த முதுமக்கள் தாழியில் சுற்றி வரும் பொழுது அந்த கைரேகைகள் ஒன்று சேர்கின்றனவா இல்லையா என்பதை வைத்து எப்படி நாம் அதை வேறுபடுத்தி பார்க்க முடியும் என்ற அளவில் கூட மிக முக்கியமான செய்திகள் எல்லாம் கிடைக்கப்படுகின்றன. அங்கு கிடைக்கக்கூடிய மணிகளை வைத்து மட்டுமே நிச்சயமாக ஒருவர் வாழ்நாள் முழுவதும் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அளவிற்கு தேவை இருக்கின்றன. அது எப்படி செய்யப்பட்டிருக்கிறது, துளைகள் எப்படி இடப்பட்டிருக்கின்றன, என்ன பொருட்களால் செய்யப்பட்டிருக்கிறது, அதற்கான தொழில்நுட்பம் என்ன, எங்கிருந்து வந்திருக்கும் அதற்கான அந்த மூலக்கூறுகள் எல்லாம், அந்த மூலப்பொருட்கள் வருவதற்கு அவர்கள் எந்த விதமான வணிகம் செய்திருப்பார்கள், அதற்கு அவர்கள் எப்படி மாற்றுப் பொருட்கள் கொடுத்திருப்பார்கள், எங்கு ஏற்றுமதி ஆயிருக்கும், அந்த அளவிற்கு ஒரு சிறு மணி அநேகமாக ஒரு மிகப்பெரிய ஆய்வு கட்டுரையை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அங்கு முக்கியமாக இருக்கிறது. செங்கல், ஒவ்வொரு செங்கலையும் பார்க்கும் பொழுது அதனுடைய நேர்த்தி, அதே போல அது மூலப்பொருட்கள், அதன் மேல் எழுந்த அந்த கட்டிடங்கள், ஒவ்வொரு கூரை ஓடுகளிலும் கைகளால் அந்த தண்ணீர் வழியக்கூடிய அந்த மேற்கூரை ஓடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர் என்று சொல்லி நாம் பூரித்துக் கொள்கிறோம். சங்ககால தமிழர்களும் நிச்சயமாக அதை விட மிக அழகாக அதை எடுத்து செய்திருக்கிறார்கள். அதை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு செய்திகளிலும் நாம் என்னென்னலாம் இன்னும் புதிதாக கண்டுபிடிக்க வேண்டும் என்பது குறித்தான அந்த தளம் களம் விரிவுபட்டு கொண்டே இருக்கின்றது. நிறைய ஆராய்ச்சிகள் செய்ய வேண்டியிருக்கின்றன. மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் என்று சொல்லக்கூடிய அளவில் ஆர்கியாலஜி ஹஸ் பிகம் எ டிரான்ஸ் டிசிப்ளினரி அப்ரோச். அந்த வகையில் ஒன்றுக்கொன்று வேறுபட்டும் ஒன்றுக்கொன்று இணைந்தும் பல துறைகள் இணைந்து நம்முடைய முன்னோர்களையும் நம்முடைய பழங்காலத்தையும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இன்று உருவாகிறது. ஆகவே பல துறைகளில் இருந்து நமக்கு நபர்கள் தேவை. நிறைய பேர் இதில் முன்வந்தால்தான் இது குறித்தான ஆராய்ச்சிகள் நிச்சயமாக செய்ய முடியும். அதே போல இது இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இது ஒரு தொடர் ஓட்டம். அவர் பாலாசார் அவர் குறிப்பிட்டு சொன்னார்கள், இது ஒரு தொடர் ஓட்டம். நாம் நம்முடைய வாழ்நாளில் என்ன செய்கிறோம், அடுத்த தலைமுறைக்கு நாம் எதை விட்டு செல்கிறோம், இன்னும் அடுத்த தலைமுறை இதைவிட சிறப்பாக செய்ய வேண்டும் என்றால் நாம் அத்தனையும் எப்படி புது வழியில் இது கொண்டு வர வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு அம்சம். தோண்ட தோண்ட கிடைத்து கொண்டிருக்கிறது கீழடியிலும் ஆதிச்சநல்லூரிலும் சிவகலையிலும் உரைகிணறுகள் ஒவ்வொரு நாளும் கிடைக்கக்கூடிய செய்திகள் நமக்கு வரும் பொழுது தோண்ட தோண்ட கிடைத்து கொண்டிருக்கும் செய்திகள் அத்தனையுமே
புதிய செய்திகளை, புதிய விஷயங்களை, புதிய வெளிச்சத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றன. எத்னோகிராபிக் ஸ்டடிஸ் மிக முக்கியமான ஒரு அம்சம், அது குறித்து நாம் அவசியம் யோசிக்க வேண்டிய ஒன்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். கொடுமணலில் இன்று அரிய வகை கல்மணிகள் எல்லாம் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. அவை ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கின்றன, யவனம் வரை சென்றிருக்கின்றது. யவனர்கள் மிக ஆர்வத்துடன் அதை வாங்கி சென்றார்கள் என்று. அதனுடைய தொடர்ச்சி இன்று வரை காங்கேயம் பகுதிகளில் அதனுடைய தொடர்ச்சி இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல அந்த சங்கு வளையல்கள் குறித்து, முத்துக்குளித்தல் குறித்து இலக்கியங்கள் பேசுகின்றன. மார்க்கோ போலோவின் நாட்குறிப்புகள் பேசுகிறது, இன்றும் அந்த தொழில் நடந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற தொடர்ச்சிகள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதும் மிக முக்கியமான ஒரு அம்சம். இது ஒவ்வொரு செய்தியிலும், ஒவ்வொரு அம்சத்திலும் அந்த தொடர்ச்சி தொடர்ந்து பதிவு செய்யப்பட வேண்டும், அதை எடுத்து செல்லப்பட வேண்டும் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சமாக தொழில்துறை ஆய்வுகளில் நாங்கள் இப்பொழுது குறித்து வைத்திருக்கிறோம். அதே போல அறிவியல் பூர்வமாக நம்முடைய மிக முக்கியமான நோக்கம் பழமைவாத கருத்துக்களை எல்லாம் புறந்தள்ளக்கூடிய அளவில் சான்றுகளின் அடிப்படையில் நம்முடைய வாதங்களை வைப்பது, சான்றுகளின் அடிப்படையில் நம்முடைய வாதங்களை வைத்து உலகத்தை, நம்முடைய பழமையை, நம்முடைய மொழியை, நம்முடைய பண்பாட்டின் பெருமையை உலகளவில் நிறுத்துவது என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அந்த நோக்கத்திற்கு நிச்சயமாக இந்த நாள் நிச்சயமாக அதை நினைவுபடுத்தும் நாளாக ஒவ்வொரு வருடமும் அமையக்கூடும் என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான ஒரு குறிப்பாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்றைய தினம் இந்த மாதம் இறுதியில் எங்களுடைய அகழாய்வின் இந்த பருவ அகழாய்வுகள் அனைத்தும் முடிவருகின்றன. இந்த கடைசி 15 நாட்களில் இந்தியாவெங்கும் இருந்த மிக முக்கியமான ஒரு ஆராய்ச்சியாளர்கள் அத்தனை பேரும் கீழடி நோக்கியும் ஆதிச்சநல்லூருக்கு நோக்கியும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அநேகமாக கோவிட் நோய் தொற்று இருந்த காலகட்டத்திலும் தொடர்ந்து பணிபுரிந்த மிக முக்கியமான தங்களுடைய பணிகளை மேற்கொண்ட தொழில்துறையினர் எங்களுடைய அகழாய்வு பணியினர் தொடர்ந்து தங்களுடைய பணிகளை மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள். நிறைய புதிய கண்டுபிடிப்புகள் கிடைத்திருக்கின்றன. அதே போல நுண்கற்கால கருவிகள் எல்லாம் கிடைத்திருக்கின்றன, அவற்றையெல்லாம் ஆய்வு செய்ய போகிறோம். இன்று இந்தியாவிலிருந்து பல பகுதிகளிலிருந்து ஆய்வு செய்வதற்காக கீழடி நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் முக்கியமான நிபுணர்கள் அத்தனை பேரும். செடிமெண்ட்ரி அனாலிசிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வகை ஆய்வுகள், மண் வகை, ஒரு மண் வகையை எடுத்துக்கொண்டால் அந்த காலத்தில் எவ்வளவு மழை அளவு, என்ன பயிர் செய்திருப்பார்கள், எப்படி அந்த பகுதி மாறி இருக்கக்கூடும், நீரோட்டம் அல்லது அந்த பகுதி எப்படி அழிந்திருக்கக்கூடும் அல்லது மாற்றம் செய்திருக்கக்கூடும் என்பதெல்லாம் அந்த பகுதியில் தெரியும். மகரந்த தூளை வைத்துக்கொண்டு ஆராய்ச்சிகள் செய்ய முடியும். எலும்புகள் டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் செய்து ஆன்ஷியன் டிஎன்ஏ அனாலிசிஸ்க்காக கடுமையான முயற்சிகள் எல்லாம் ஏற்படுத்தி செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் ஆராய்ச்சிகள், அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சிகள் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு வருகின்றன. அதே போல அந்த ஆராய்ச்சிகள் அத்தனையுமே அந்த பழமையும் பண்பாடும் மண் சார்ந்து, மக்கள் சார்ந்து எப்படி தொடர்ச்சியாக அது இன்னும் நிலை பெற்று கொண்டு இருக்கிறது என்பது குறித்தான ஆய்வுகளும் செய்வதற்காக முக்கியமான நபர்கள் குறித்தான அந்த தேடுதலையும் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய தேடலை தொடர்ந்து வழிநடத்தக்கூடிய கலங்கரை விளக்கமாகத்தான் நான் சிந்துவெளி நாகரிகத்தை நான் பார்க்கிறேன். அந்த சிந்துவெளி நாகரிகம் அதன் பல நேரங்களில் ஏதாவது உங்களுக்கு சோர்வு ஏற்படும் பொழுது உங்களுக்கு பிடித்த பாடல், பிடித்த நபரோடு பேசுவது அல்லது பிடித்த உணவை உண்பது, கடற்கரையில் உழவுவது என்று ஒவ்வொருவருக்கும் ஒரு வழக்கம் இருக்கும். அநேகமாக அகழாய்வில் எங்காவது போய் ஒரு இடத்தில் முட்டி அல்லது சோர்ந்து போனால் புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய, தொடர்ச்சியான புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு கலங்கரை விளக்கமாக தொடர்ந்து சிந்துவெளி நாகரிகம் என்ற சொல், அதனுடைய பண்பாட்டு கூறுகள் நம்மை வழிநடத்துவது மட்டுமல்ல நம்மை புத்துணர்ச்சி கொண்டு அதை தூண்டிவிட்டு கொண்டே இருக்கும் புதிய தேடலுக்கான வழிவகுக்கும். இந்த சிந்துவெளி நாகரிகத்தின் இந்த நாளில் அறிவியல் பூர்வமான தேடுதலை நாம் மேற்கொள்வோம், தொழில்துறை மேற்கொள்ளும் என்ற உறுதியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.